நாரப்பழுக இதுக்கு பேரு மாந்தோப்பா ரெண்டு மாங்காய புடிங்கிட்டீங்களா பார்த்தோம்னா மாங்காய் காணா மனுஷனையும் காணா ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா யாராவே யாரா காப்பாத்துறது ஐயா நாதாயா அப்படியே வாங்க வந்தான்னா ஓஹோ போன மாசம் பெருமாள் தூக்கு பிடி செத்தானே அவனா இருக்குமோ பெருமாள்லாம் இல்லையா உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா வாங்கயா வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா பீச்சங்கால் எது இங்கிட்டா அப்படி இல்லையா அப்படி இல்ல அப்படியே நேரா வாங்க ஐயா நேரா நேரா வா அப்படியே வா அப்படியே கீழே குளிச்சு குளிக்குள்ள பாருங்கய்யா குளிக்குள்ள பாக்கவா அப்படியே கீழே பாருங்க சாமியே அட என்ன கண்றாங்க அது ஏன் இதுக்குள்ள இருக்க நாய் துரத்திட்டு வந்தேன் அஞ்சு நாளா குளிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் வெளியில வரவே முடியலண்ணா அட கர்மம் முடிச்சவனே நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ளே வந்தா குழிக்குள்ள எவன் வேணும்னு உருவானா நான் குழிக்கு மேல ஓடவாக ஓடுற அப்படியே மடமடன்னு மண்ணு சரிஞ்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல கைய கொடுத்து காப்பாத்தவா நீ வரலப்படி என்னன்னா சடக்குன்னு கைய இழுத்துட்டா இல்லடா வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது விவரமா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா இப்ப நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு வச்சுக்க நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டனா ரெண்டு பேரும் உள்ள கிடக்கணும் உழமாட்டல நீ உழமாட்ட அத எப்படி சொல்ற நீ அறிவாளிட ஆமா என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா இந்த ஒரு வார்த்தைக்கு அண்ணன் எங்க நிக்கிற காப்பாத்தான் என்னென்ன வேண்டிய பாடுறா அப்ப என்ன பண்ண போறேன் பாடுறா பாடுறா உருவாத என்ன ஓ வேட்டினு புடிங்கிட்டியாக்கா இழுக்கவே இல்ல வேட்டிய தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா காப்பாத்துறா அண்ணே கட்டிக்கனே அப்ப நீ வெட்டிக்கல இதோட டேய் என்னடா நியாயம் இது டேய் யாராங்க வாங்கடா வார மழை வர்ற மாதிரி இருக்கு வயல்ல விதை விட்டுருக்கு இன்னைக்கு விதைக்கு பாக போய் தண்ணி கட்டுங்க போங்க போங்க மூட்டை எல்லாம் வெளியில கிடக்குது வாங்க உள்ள எடுக்கலாம் வாங்க வந்துருச்சு ஓடி போய் நெல் ஊட்டி அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க நாத்தாங்கல தண்ணி வச்சு கேட்டிருக்காங்க ஐயா யாரோ ஏய் நீ விடு வா பா வா என்ன நல்லா இருக்கியா பரிசை எல்லாம் நல்லபடியா எழுதி இருக்கீல்ல அண்ணே எங்க அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன் 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன் 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டது அனுப்பிச்சிருக்கேன் அண்ணன் இங்க ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் இங்கம்மா அண்ணனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா ஏய் யார அண்ணன் சொல்லிட்டு இருக்கியா அவன் அண்ணன் இல்லடா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா இந்த குடும்பம் என்னன்னு தெரியுமா எனக்கு தாண்டா தெரியும் நீ இங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு நான்
செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதலே நினைச்சேன் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற போல பணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பி கெடுத்தான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன், நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும். அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது, சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருது, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிண்டல் பண்ணாங்க, தாங்க முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. நல்ல வேலைப்பா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிங்க பாத்தீங்களா. You're really great, pa. Kai kudunga, kai kudunga. Paathi adi pattamani idu vamsatha na 8 adi paanja kutti 16 adi paayidu. Nirthiya. Pattamani angra ore pattathai vechittu 30 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே, அது யாரால? ஏன் அண்ணனால? அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே, அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? இந்த வருஷத்தோட கணக்கு என்னன்னு நீ சொன்னியே, இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல், 240 லோடு கரும்பு, 100 லோடு வாழை, 50 லோடு தேங்காய், 25 லோடு மாங்காய், 15,000 லிட்டர் பால், இதெல்லாம் ராத்திரி பகல் பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு? ஏன் அண்ணன்? தான் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட் குச்சியை என் கையில கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா? ஏன் அண்ணன்? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு, அவர் ஆசைப்பட்ட அண்ணியை அவர் கூட சேர்த்து வைக்காம கொண்டுட்டி ஐயா. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு. அது எப்படி அது? கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து நொற பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே, அது காஃபி கிடையாது என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது என் அண்ணனோட வேர்வை. அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவரை அண்ணன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இதுவரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலனா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுவுனாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏம்மா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல. நீ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது, பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு அண்ணன் எங்கடா?
ஆத்மபத்யாசஹ ராசாத்தீனாம்னீம் பிண்டஸ்வரூபஸ்யாத்யாயாமி ஆபாஹயாமி பூஜயாமி ஊகீபிரபாயுக்தம் நாகவல்லிதீர்தம் கற்பூர் ஜூர்ணம் நியக்தம் தாம்பூலம் பிரதேக்கிதாம் பூணல மாத்திங்க கற்பூர் ஜூர்ணம் நியக்தம் தாம்பூலம் பிரதேக்கிதாம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் ஜலத்தில் கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. நீங்க தான் என் அண்ணன், இதை யாராலையும் மறுக்க முடியாது. என்ன இது கோலம்? என் ராசாத்தி செத்து போயிட்டால திருப்பதி கொடுக்க வந்தேன். சரி அது விடுங்க, பரிச்சல நல்லா எழுதி இருக்கீங்களா அண்ணா? யார் முன்னாடி நான் கை கட்டுறீங்க? வாங்க பொங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. இந்த ஊரை உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னு பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யறது ரெண்டு கடமைன்னு சொன்னீங்க, அதுல ஒண்ணு செய்யல இன்னொன்னு செஞ்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு தெரியுமா? உசுரோட இருக்கிற அப்பனுக்கு கொல்லி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? மரியாதை வேணாம். உங்களுக்கு இல்லாத சொந்தம், உங்களுக்கு இல்லாத சொத்து எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே அண்ணன் தான். என்ன பண்ண, என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன்? இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் எடுத்து பேசுறதில்ல. இப்படி பண்ணிட்டு வந்துட்டிய. வா வா. ஒதுக்கின கல்லு மயில் கல்லாகலாம், ஆனா மயில்கல்ல நாம ஒதுக்க கூடாதுங்க. உங்க பிள்ளைக்கா எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க, ஆனாம நீங்களும் வேணா நானும் வேணா, என் அண்ணன் தான் முக்கியம்னு போயிட்டான். யாரு அனாதைன்னு சொன்னீங்களோ அவன் அனாதை இல்ல, இப்போ நாம தான் அனாதை. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. என்னங்க? குடிக்க தண்ணி கொடுத்து சொன்னேன், இத கொண்டு வரேன். மறந்திருப்பாரு எங்க என்னாச்சு? செல்வா, இனிமே நீ எடுக்கிற முடிவோ நான் எடுக்கிற முடிவோ உங்க அம்மா எடுக்கிற முடிவோ இல்ல, தெய்வா என்ன முடிவு எடுக்கிறானோ அதான். இத நான் எப்படி நம்புறது? நீ நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இருக்கிற சொத்து பூரா அண்ணன் பேருக்கு எழுது. எழுதுறேன்னா
அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பங்கு பிரிக்க ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். ஆனா இப்போ ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் தெய்வா பேருக்கு எழுதி வச்சு அவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன். நீ ஏத்துக்கவே நாங்க உற்றவமாக்கலாம். எவன் சொத்தை எவன் எழுதுறது? நீ எழுதி வப்ப, நான் உற்றுவேன். என் அப்பா மாதிரி நான் ஒன்னு இழிச்சவாய் என்னல. நீ எவனா ஒரு அநாதைக்கு எல்லா சொத்தையும் எழுதி வப்ப, நான் பாத்துட்டு சும்மா இருப்பனா? वटी मुदलमा மீக்கலான் பிளான் பண்ணா இந்த இந்த கவனி இருக்கானே மூட்ட ஓட்ட வழியா எட்டி பார்த்து பட்ட பாக்க மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வந்து வந்து சொல்ல வரான். இங்கிறது இங்க விசுவாச அங்கயா ராய் கிளவா முட்டை ஓட்ட வழியா எட்டி பார்த்தவாரு அது ரைட்டு. அங்க போய் சொல்லணும்னு நினைச்சவாரு அது தப்பு. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நிலத்து கரையும் பண்ணி கொடுத்தேன் அது ரைட்டு. ராய் அது அநியாயமா அபகரிக்க நினைக்கிற பாடுறா அதான்டா தப்பு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற போனூசி எடுத்து மூட்டை தைக்கிற மாதிரி உன் வாய் வச்சிரு. நீ ஏமாத்தி எழுதி வாங்கின இருபது ஏக்கர் இப்ப வட்டி முதலமா அறுபது ஏக்கர் ஆகி போச்சு. அதுக்காக உங்க மொத்த சொத்து எங்களுக்கு வேணாம். அந்த அறுபது ஏக்கர் கிடைச்சா போதும். மரியாதை பத்திரத்துல கேட்டு போடுறேன். என்னங்க கையெழுத்து போடாதீங்க? ஆமாப்பா நம்ம உயிரே போனாலும் சரி நீங்க கையெழுத்து போடாதீங்க. என்னடா பெடக்கற மேலப்பா அவுத்து விட்டன்னா நசுங்கிருவீங்க. நசுங்கி இப்ப ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போடலன்னா எந்த அநாத பயலுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு பிள்ளையா ஏத்துக்க போறீங்களோ அவனையும் கொன்னுட்டு உங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு சொத்தெல்லாம் நாங்களே அனுபவிக்க வேண்டியது. எப்படி வசதி? பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்களா சேர்த்து போறீங்களா? கை கட்டு அவுத்து விடுற கையெழுத்து போடுற. ஒழுங்கா வாங்க. அறுபது ஏக்கர் நிலம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லடா. எங்க சொத்தை என் புள்ள தெய்வம் வேண்டா. இந்த இப்படி விசுவாசத்தை காட்டலான்னு வந்த பாரு அது ரைட்டு. ஆனா இவங்களை எல்லாத்தையும் லாவிட்டு போலான்னு நினைக்கிற பாரு அதான்டா தப்பு. காப்பாத்தின
இவருக்கு எல்லாமே விஷம். இவனுக்கு நான் அப்பறா இருந்தது ரொம்ப கரெக்ட். ஆனா இவனுங்க எனக்கு பிள்ளையா வந்தது தப்பு. கவர்மெண்ட் சோற திங்க வேண்டியவனுங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விடு. தெய்வா இவங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. அங்க உனக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு யாரு வீட்லயும் அடுப்பு பத்த வைக்க கூடாது. என் வீட்டுலதான் சாப்பாடு, அதுவும் என் புள்ள தெய்வா கையாலதான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. என் புள்ள வந்த உடனே அவன் காலை கழுவி அவன் மனசு இறங்குற வரைக்கும் மன்னிப்பு கேப்பேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஏ என் புள்ள வந்துட்டான் வாங்க. தெய்வாங்கடா எங்கடா என் புள்ள? ஏய் அண்ணா எங்கடா சொல்லு எங்க? ஐயா என்ன அவங்களை பூரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லுங்கயா? இது வரைக்கும் இவங்க சரியா வாழல. இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மிச்சம் இது இருக்க வாழ்க்கை கூட வீணா போயிடும். பச்சைகளே ஐயா என்னையா? சக்திவேல் கிட்ட 5 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன், அதை அப்பா வாங்கிக்க சொல்லு. நம்ம நிலத்துல சோழி பார்த்தவங்களுக்கு 1-20 மூட்டை நெல் கொடுக்கணும், அதை கொடுத்துட சொல்லு. பக்கத்து ஒரு பண்ணையில 25 மம்மட்டி வாங்கிட்டு போயிருக்காங்க, அதை திருப்பி வாங்கி கொடுத்துரு. நம்ம குளத்தில் 500 தென்னை மட்டை ஊற வச்சிருக்கேன், அதை எடுத்து ஆளை வச்சு முடஞ்சிட சொல்லுப்பா. ஆமா இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்றீங்க? நான் போறேன்டா. ஐயா என்னையா சொல்றீங்க? அங்க உங்க அப்பா ஊரே திரட்டி வச்சுக்கிட்டு உங்களை பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரியா? அது போக இருக்கிற சொத்து பத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஊரை விட்டு போறேன்றீங்களா? இல்லடா இதெல்லாம் விட பெரிய சொத்து அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்ல அனாதையா கிடந்த என்ன எடுத்துட்டு வந்து இந்த நல்ல குடும்பத்துல சேர்க்கலாம். இன்னைக்கு சமுதாயம் இருக்க சூழ்நிலையில் ஒரு பொறுக்கியாவோ ரவுடியாவோ ஒரு கொலகாரன் எடுத்திருப்பேன். ஆனா அதே சமுதாயத்துல தலை நிமிந்து நடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்காங்க. அதான்டா அவன் எனக்கு கொடுத்த பெரிய சொத்து. இந்த சொத்தெல்லாம் தம்பிக்கு தான் சேரணும். எப்ப நான் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ தம்பி அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். நான் இங்க இருந்தா நாளைக்கு அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி கிட்ட சண்டை போடணும், அவன் பிள்ளைங்கிட்ட சண்டை போடணும். என் தம்பி எனக்காக யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அவன் நிம்மதியா வாழணும். எல்லாரும் என் ராசத்தை செத்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. என் ராசத்தி சாகல் உசுரோட தான் இருக்கான், என் கூட தான் இருக்கான். அப்பாவை தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். அதான்டா சரி, நான் இங்க வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல, ஆனா போகும்போது எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. அவங்க ஊட்டி வளர்த்த இந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கிற மனசு, இந்த மனசுக்குள்ள எல்லாரையும் வச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்றான். ஐயா இது அப்பாவோட மாத்திரை, வேலை விலைக்கு சாப்பிடணும், மறந்துடுவாரு. சொல்லி கொடுக்க சொல்லு. அம்மா கிட்ட நான் ஒண்ணு சொன்னேன்னு சொல்லு. அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா அவங்க வயிற்றுலதான் மகனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான். அப்பா அப்பா ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, வரப்படுகிறேன். எல்லாம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க தெரியல தேடிக்கிட்டு இருக்கோம்.
எங்க இருக்கீங்க? தெய்வராசு, தெய்வராசு, செல்வா, அண்ணன பாத்தியா? தெய்வராசு, அண்ணே, தெய்வா, தெய்வா. தம்பி செல்வா வந்திருக்கே, ha ha ha.